அநீதிக்கு உள்ளாக்கப்படும் நீதி. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவார் கூட்டம் இந்தியாவிலே மோடி தலைமையிலே பதவியேற்ற உடனே நாம் நீதிமன்றம் என்று சொன்னால், நீதி என்று சொன்னால் நீதிமன்றங்களைத்தான் எதிர்பார்ப்போம். அதுதான் நமக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய நீதி கிடைக்கும் இடம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இந்த அநீதிக்கு உள்ளாக்கப்படும் நீதி என்று மக்கள் சொல்லவில்லை, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லுகின்றார்கள். இந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியிலே நாமெல்லாம் நமக்கு இருப்பது தெருக்கள் தான், நாம் கூடுவது தெருவிலே தான் கூட முடியும், தெருவிலே தான் கூடி பேசுவோம். ஆனால் நீதிபதி கூட தெருவுக்கு வந்து இந்த ஆட்சியிலே நீதி செத்துவிட்டது என்று உச்சநீதிமன்ற இன்றைக்கு பதவியில் இருக்கின்ற நீதிபதிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த மோடி ஆட்சி சென்றிருக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். காரணம், மக்களுக்காக பேசுபவர்கள், மக்களுக்காக போராடுகின்றவர்கள், மக்களுக்காக எழுதுகின்றவர்கள், இயற்கையை நேசிப்பவர்கள், மண்ணை நேசிப்பவர்கள், நதியை நேசிப்பவர்கள் எல்லாம் இந்த ஆட்சியில் பயங்கரவாதிகள், நக்சலைட்டுகள், தீவிரவாதிகள். இந்த வகையில் இங்கே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் நான் உட்பட மேடையில் இருப்பவர்களும் இந்த ஆட்சியில் தீவிரவாதிகள் தான். இப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு பயங்கரவாதிகள் என்று மக்களை, மனித நேயத்தோடு இயற்கையை, காற்றை, நதியை நேசிக்கின்ற நமக்கு ஒரு பயங்கரவாதி என்று முத்திரை குத்தக்கூடிய யார் முத்திரை குத்துகின்றார் என்று சொன்னால், பயங்கரவாதத்திலேயே பிறந்து தீவிரவாதத்திலேயே நம்பிக்கை கொண்டு அராஜகத்தையே செய்து கொண்டிருக்கின்ற சங் பரிவார் கூட்டம் நமக்கெல்லாம் இந்த பட்டத்தை சூட்டுகின்றது. பெருமதிப்புக்குரிய தோழர்களே, எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள், இன்றைக்கு இந்த சங் பரிவார் கூட்டத்துக்கு நீதி என்றால் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தில் சொல்லுகின்ற நீதி அல்ல. அவர்கள் நீதி மனு நீதி தான், மனு தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற நீதிதான் இவர்களுக்கு நீதி. அந்த மனு தர்மத்திலே என்ன நீதி சொல்லப்பட்டிருக்கின்றது? இந்தியாவில் இருக்கின்ற 1.5% கூடிய அகரகார கூட்டத்திற்கு பார்ப்பனர்களுக்குத்தான் இந்த நாடு, நிலம், எல்லா உரிமையும், கல்வி உரிமை, வாழக்கூடிய உரிமை, எல்லா உரிமையும், வேலைவாய்ப்பு உரிமை எல்லாமே அவர்களுக்கானது என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் அவர்கள் தமிழ்நாட்டை பார்த்தபோது சங் பரிவார் கூட்டமும் மோடி கூட்டமும் துடிக்கின்றார்கள். காரணம், இந்தியாவிலே மற்ற மாநிலங்களில் அவருடைய வர்ணாசிரம கொள்கையை எளிதாக கொண்டு செல்ல முடிகின்றது, ஆனால் தமிழ்நாட்டிலே நுழைய முடியவில்லை. காரணம், இது ஒரு பெரியார் பூமியாக இந்த மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ பெரியாரால் உள்வாங்கப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள் என்ற காரணத்தால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடியும் துடிக்கின்றார்கள், இந்த நுழைய முடியாமல் துடிக்கின்றார்கள். அதற்கு என்ன வழி? இவர்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்க வேண்டும். இவர்கள் என்னென்ன நிலையிலே கல்வியிலே இந்தியாவிலே முதன்மையாக இருக்கின்றார்களா, அதை பறிக்க வேண்டும். சுயமரியாதை உணர்வோடு இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கின்றதா, அதை பறிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் கொண்டு செல்லப்பட்டாலும் தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் தடுக்கப்படுகின்றதே, அதை ஒடுக்கப்பட வேண்டும். அதற்காக சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டும். கல்வி உரிமையை நீட் போன்ற தேர்வுகளை கொண்டு வந்து இங்கே 24 மருத்துவ கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத மருத்துவ கல்லூரிகள்,
அரசு மருத்துவ கல்லூரிகள் மட்டுமே 24 இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடாக இருக்கின்றது. அது அல்லாமல் தனியார் துறையில 30 மேற்பட்ட மருத்துவ கல்லூரிகள், 60 மருத்துவ கல்லூரிகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடாக இருக்கின்ற போது இதை எப்படி தடுப்பது என்று நீட் என்ற ஒரு தேர்வை கொண்டு வருகின்றார்கள். அந்த நீட்டை கூட போராடி தடுக்க முடியாத நம் தமிழகம் வேறு வழி இல்லாமல் படித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற போது நம் மாணவர்கள், கிராமப்புற தலித் ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய அத்தனை மாணவர்களும் இன்றைக்கு அதையும் படித்து வேண்டாம் முடியாது என்று சொன்னாலும் கட்டாயம் கொண்டு வந்து விட்டார்கள் என்கின்ற போது வேறு வழி இல்லை என்று அதையும் படித்து இந்தியா முழுவதும் கடந்த மாதம் 13 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதிய போது தமிழ்நாட்டில் மட்டும் 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினார்கள். மருத்துவம் ஆனால் வேறு வழி இல்லை என்ற போது அதற்கும் தயாரானார்கள் மாணவர்கள். 1.5 லட்சம் பேர் தயாராகிவிட்டார்கள் என்கின்ற போது உடனே வேறு எப்படி இவர்களை தடுப்பது? அப்பவும் வந்துட்டாங்களே, நீட்டை கொண்டு வந்து வச்சாலும் இவ்வளவு 1.5 லட்சம் பேர் படிச்சு வர்றானே, இது தடுக்க வேண்டும் என்பதற்காக துரோணாச்சாரியார் வரலாற்றில மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் செஞ்ச வேலையை மோடி அரசு பார்ப்பனர்கள் செய்கின்றார்கள். என்ன செஞ்சா? 1.5 லட்சம் பேர் வரையா, வா, அப்ப நீ எல்லாம் போய் ராஜஸ்தான்ல போய் பரீட்சை எழுது, எர்ணாகுளத்தில் போய் பரீட்சை எழுது. தமிழ்நாட்டிலிருந்து, தஞ்சாவூர்லேருந்து ராஜஸ்தான் எங்க இருக்கு, எர்ணாகுளம் எங்க இருக்கு? நம்ம மாணவர்கள், ஏழை மாணவர்கள், கூலி தொழிலாளர்களுடைய மாணவர்கள், ஒவ்வொரு குடும்பமும் பெற்றோரும் தான் பட்ட காலம் முழுவதும் பட்ட கஷ்டத்திலே தன்னுடைய பிள்ளைகளாவது படித்து ஒரு மருத்துவனாக மாட்டானா, பொறியாளரமாக மாட்டானா, பெரிய படிப்பு படிக்க மாட்டானா என்று கஷ்டப்பட்டு படிக்க வைத்து மாணவர்கள் மருத்துவ கனவோடு வந்தால் என்ன நிலை? இங்கே எழுதினாதானே நீ பாஸ் பண்ணுவே, ராஜஸ்தானுக்கு போ, அங்கே போய் எழுது, எர்ணாகுளத்துக்கு போ, எங்கே ராஜஸ்தான், 1500 கிலோமீட்டருக்கு அப்பா, எர்ணாகுளம் 500 கிலோமீட்டருக்கு அப்பா. நம் மாணவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? பரீட்சைக்கு படிக்கிறார், அதுவும் மருத்துவராவதற்கு படிக்கக்கூடிய மாணவன் எப்படி படிச்சுட்டு இருப்பான்? அவன் மனசு, பெற்றோர்கள் எப்படி அவனை தயார் பண்ணுவாங்க? அப்போ அவனை கொண்டு 1500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போன்னு சொன்னா இவன் ராஜஸ்தான் எங்கிருக்கேனே தெரியாதே, ஏழை மாணவனுக்கு ரயில போக தெரியாதே, வாய்ப்பு இல்லையே, வசதி இல்லையே. இந்த சிந்தனையில அவன் படித்ததெல்லாம் என்ன ஆகும்? அந்த மாணவன் படித்தது முழுவதும் அந்த கவலையில அத்தனை மாணவர்களும் குழம்பி போவார்கள், சீரழிந்து போவார்கள். அப்படித்தான் தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஒரு போன மாணவன் எர்ணாகுளத்தில் தந்தையோடு போறான். 17 வயசு பையன், அவன் வெளி மாநிலத்துக்கு போறானேன்னு துணைக்கு ஐயா அப்பா போறாரு. போனா அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி, வேற வழி இல்லாம பையன் அறையில தங்க வச்சுட்டு நீ இருப்பா, ஓய்வு எடுத்துக்கோ, நான் போய் எழுதிட்டு வர்றேன்னு தேடி கண்டுபிடிச்சி தேர்வு சென்டருக்கு போறான். தேர்வு எழுதுறான், தேர்வு எழுதும் போறே இங்க அப்பா இறந்து போறார். உள்ள இருக்கிற பையனுக்கு தெரியல, அப்பா இறந்து போன தெரியல. வெளியே அன்னைக்கு தொலைக்காட்சியில காட்டுறாங்க, தமிழ்நாடு முழுவதும் எல்லா மக்களும் எழுந்தார்கள் அந்த காட்சியை பார்த்து, அந்த பரிதாப நிலையை பார்த்து. இந்த கொடுமை எதற்காக? நம் மாணவர்கள் மருத்துவராக கூடாது. தமிழ்நாட்டிலே மருத்துவம் கல்வி உயர்ச்சி உயர்ந்த நிலையில் இருக்கின்றது. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் மருத்துவத்துறையில எப்படி இருக்கு? ஊபியில ஒரு ஆதித்யநாத் ஒரு முதலமைச்சர், 5 முறை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரு கோரக்பூர்னு ஒரு மாவட்டத்தில். 5 முறை எம்பியா இருந்தவர் இந்த முறை முதலமைச்சராக இருக்கார். அந்த மாவட்டத்தில் அந்த மருத்துவம் எப்படிப்பட்ட நிலை இருக்குன்னு நம்ம எல்லாம் தொலைக்காட்சியில் எல்லாரும் பார்த்தவங்க தான் நினைவுபடுத்துறேன். ஆக்சிஜன் இல்லாம அரசு மருத்துவமனையில 1500 குழந்தைகள் 6 மாசத்துக்கு முன்னாடி செத்த காட்சியை நாம பார்த்தோம். 1500 குழந்தை, ஒரு குழந்தை செத்தாலே தாய்மார்கள் தாங்கிக் கொள்ள மாட்டோமே,
1500 குழந்தைகளை அநியாயமாக பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் கொல்லப்பட்டார்கள். இந்த நிலை தமிழ்நாட்டில் உண்டா? தமிழ்நாடு எல்லா வகையிலும் உயர்ந்திருக்கின்றது. அதனால்தான் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இப்படி நீட் என்ற பெயரிலே இந்த நமது விவசாயி, இங்கே முன்னால் பேசிய நண்பர்கள் சொன்னது போல, பசுமை சாலையா, பசுமை சாலைன்னு பசுமையா இருக்கிற இடத்தை பூரா அழிச்சு எனக்கு தேவை. அந்த விவசாயிகளும் மக்களும் அலறாங்க, எதுக்காக ஐயா எட்டு வழி சாலை ஏற்கனவே இருக்கு, ஏன் மேல மேல 10,000 கோடி எதுக்கு போடுற? இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒருத்தர் போடுறார், ஓபிஎஸ் இபிஎஸ் மத்திய அரசு 10,000 கோடி அப்படியே எடுத்துக்கோ, எங்களுக்கு ரோடே வேண்டாம், எங்க நிலத்தை மட்டும் கொடுத்துரு, நீ அதுல கம்சன் வருங்கிறதுக்காகத்தான் போடுறேன். அதுல பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த கனிம வளங்களை பூரா அந்த சாலை வழியாக போய் துறைமுகங்கள் அடுத்து, இப்ப சாலை 10 வழி சாலை 8 வழி சாலைன்னு மக்கள் விவசாயத்தை பூரா மலைகளை குடைந்து போட்டுட்டு அடுத்து துறைமுகங்களை கைப்பற்ற போகின்றார்கள். மீனவர்கள் மீன்பிடிக்கின்ற கடல் பகுதியில தேவையில்லாத இடங்களில் எல்லாம் துறைமுகங்களை அமைத்து சாகர் மாலான் அதுக்கு பேரு. இதுக்கு பாரத் மாலா, இந்த நெடுஞ்சாலைக்கு இந்த பாரத் மாலாவும் சாகர் மாலா இந்த கொள்ளையடிக்கிறத பூரா கொண்டு போவதற்கு துறைமுகங்கள் மீனவர்களை போல அழிப்பதற்கு. இப்படி ஒவ்வொரு துறையாக தமிழ்நாடு கூறு போடப்பட்டு இது வளமாக இருக்கின்றது, தமிழ்நாடு தலை வணங்காமல் இருக்கின்றது, வடநாட்டுக்கு டெல்லிக்கு என்றைக்கும் தலை வணங்காமல் இருக்கின்ற தமிழ்நாடு, இதை நாம் தலை வணங்க வைக்க வேண்டும் அல்லது பறிக்க வேண்டும், இங்கே வர்ணாசிரமத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கதிராமங்கலத்தில் நிலங்கள் நெல் விளைகின்ற அத்துணை நிலங்களையும் கேஸ் எடுக்கிறேன் பெட்ரோல் எடுக்கிறேன்னு தூர்வார் துரப்பண பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது தஞ்சை மாவட்டம் முழுவதும். ஒரு பக்கம் தேனியில, ஒரு இப்படி கடலூரில பெட்ரோலியம் மண்டலம், இப்படி ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கின்ற இவர்கள் கல்வியை கல்வி உரிமையை பறிக்கின்றார்கள், நில உரிமையை பறிக்கின்றார்கள், வாழ்வு உரிமையை பறிக்கின்றார்கள். அதற்கு அடுத்து ஒவ்வொரு பாரதிய ஜனதா இங்கே பேசினாரே, முன்னால் பேசிய நண்பர் சொன்னது போல, கௌரி லங்கேஷ், யாரெல்லாம் இந்துத்துவாவை எதிர்க்கின்றார்களோ அவர்களை உயிரோடு விடக்கூடாது, அதற்காக சுட்டுக் கொள்றான். சுட்டுக் கொன்னா அவர்களுக்காக அங்கே இரங்கல் தெரிவிக்கவில்லை, பேசவில்லை என்று கேட்டால், முதல் பிரதமர் பேசவில்லை இரங்கல் தெரிவிக்கவில்லை என்று கேட்டால் இன்னொரு எம்எல்ஏ திமுறோடு சொல்றான், நாய்கள் எல்லாம் செத்தால் நாங்கள் இரங்கல் தெரிவிக்க மாட்டோம். ஒரு பெரிய அறிஞர், மக்கள் நேசிக்கின்ற அறிஞர், கர்நாடகாவிலேயே அதிக பத்திரிகை விற்கக்கூடிய எழுத்தாளர், அவரை நாய்ங்கிறார். அதனால்தான் வாய்க்கொழு போட இங்க ஒரு கூத்தாடி, பெண்களை பார்த்து கேவலமா பேசுறான், ஒரு தொலைக்காட்சி நிருபர்களை, தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிருபர்களை பார்த்து, அங்க பெண் நிருபரை மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்தமான பெண்களையும் வேலைக்கு போற பெண்களை எல்லாம் இழிவுபடுத்துகின்ற வகையில் இன்றைக்கு ஒரு பெண் தொழில் துறையில் இருந்து மேலே வரணும்னு சொன்னா, முன்னாடி வரணும்னு சொன்னா, அந்த பெண் அந்த நிர்வாகத்துக்கு படுக்கறைக்கு போனாதான் மேலே வர முடியும், ப்ரமோஷன் கிடைக்கும். யார் பேசுறது? பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய எஸ் சி சேகரன் கூத்தாடி அவர் பேசுறாருன்னா, அவருடைய கொள்கை அதுதான், பார்ப்பனுடைய கொள்கையே அதுதான். காரணம், இவர்களுக்கெல்லாம் லோக குரு, இவர்களுக்கெல்லாம் தலைவர் சங்கராச்சாரியார். இப்போ இருக்கிற குட்டி சங்கராச்சாரியார் இல்லை, இறந்து சமீபத்தில் இறந்து போறோம்ல, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், குத்த வச்சு ஒரு ஸ்டெப்பினி கோமடத்தோட குச்சியில கட்டி உட்கார்ந்துட்டு இருப்பார் ஒருத்தர். அவர் எழுதுறார் தெய்வத்தின் குரல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல சொல்லியிருக்காரு, இன்றைக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியை நான் கேட்டால், சங்கராச்சாரியார் எழுதுறாரு, வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் விபச்சாரத்துக்கு சமமானவர்கள், தெய்வத்தின் குரல் இருக்கு, யாரும் மறுக்க முடியாது, அவர் எழுதியிருக்கார். பெண்களை, நம்ம பெண்களை, பார்ப்பன அல்லாத பெண்களை மட்டுமல்ல, பார்ப்பன பெண்களையும் சேர்த்து தான் எழுதுறார்.
பெண்களை பற்றிய கருத்தே மனுநீதியில அதுதான், பெண்களை பற்றிய கருத்தே மனுநீதியில அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பெண்கள்னு சொன்னா மனு தர்மம் இந்து மதமும் மனுநீதியும் பெண்களை இந்த நிலையில் வைத்திருக்கின்ற காரணத்தால் தான் சங்கராச்சாரியார் அப்படி சொல்றாரு. அதைத்தான் அவர் வழியில் வந்த எஸ் சி சேகர் இந்த கருத்தை சொல்றார். பெண்கள் பூரா விபச்சாரத்துக்கு வேலைக்கு போனால் அது விபச்சாரத்துக்கு சமமானவர்கள் என்று சொல்லுகின்ற அவர்கள் ஒட்டுமொத்தமான பெண்களையும் இழிவுபடுத்துகின்ற வார்த்தைகள் தான் அவர்கள் சொல்லப்பட்டது. அதற்கு நீதிமன்றமே சொல்லுது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் இல்லை. அவர் மந்திரி கல்யாணத்து வீட்டில் போய் நிற்கிறார், காவல்துறையோடு போகிறார், பாதுகாப்பாக போகிறார், அவர் கைது செய்யப்படவில்லை. ஆனால் இந்த அரசு இன்றைக்கு மக்களுக்காக பேசக்கூடிய எழுதக்கூடிய அத்தனை பேரையும் மன்சூர் அலிகானிலிருந்து இங்கே வளர்மதியிலிருந்து ஒவ்வொருவராக இன்றைக்கு எல்லாரும் நாம் எல்லாம் எத்தனை நாள் இங்கே இப்போ இருப்போம் பொது மேடைக்கு வருவோம் என்று எங்களுக்கு எல்லாம் உத்தரவாதமே கிடையாது. இந்த ஆட்சி நிச்சயமாக மேலே இன்னும் 9 மாதத்தில் தேர்தல் வருகிற என்கின்ற போது இந்த பாரதிய ஜனதா கட்சி இப்படி போன்ற முற்போக்காளர்களை மனிதநேயம் மிக்கவர்களை மனிதன் நேசிக்கின்றவர்களை இவர்களை எல்லாம் விட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லி கடுமையான நடவடிக்கைகளில் இறங்க தொடங்கிவிட்டார்கள் தோழர்களே பெரியோர்களே. நாம் ஆனால் ஒரே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நாம் இந்த நேரத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு கருத்தை பதிவு செய்து விட வருகின்றேன். இன்றைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அடுத்த தேர்தலிலே வெற்றி பெறவே முடியாது என்பது நடந்த அத்தனை இடைத்தேர்தல்களும் இன்றைக்கு நமக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய மாநிலம் அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற ராஜஸ்தானில் மத்திய பிரதேசத்திலும் எல்லா இடத்திலும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அச்சகமாக இருக்கின்றது. இனி அடுத்து பொது தேர்தலிலே நிச்சயம் இவர்கள் மக்கள் மீது ஜனநாயக ரீதியிலே தேர்தல் நடத்துவார்களா என்ற சந்தேகம் மோடியின் மீது வந்துவிட்டது மக்களுக்கு. காரணம் ஓட்டு எந்திரங்கள் அவர்களுக்கு துணை நிற்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கடுத்து வன்முறை கலாச்சாரம் கலவரம் இதை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு குறிப்பாக கோவையை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் யாரை நம்புகின்றார்கள் சொன்னால் இந்த மக்கள் எந்த மக்கள் இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லி வாக்கு பெற முடியும் என்று நம்பினார்களோ அந்த மக்கள் அவர்கள் மதத்துக்காக எப்போதும் ஓட்டு போடுபவர்கள் அல்ல, வாழ்வாதாரத்து. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்தால் மோடி வந்தால் குஜராத்தை போல மிளிரும் என்று சொல்லி 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்தல் இறங்கினார்கள். அப்போது கோவையே கூட பாராளுமன்றம் கூட கொஞ்சம் ஊசலாட்டமாக இருக்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் இருந்தது. அப்போதுதான் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து சொன்னார், லேடியா மோடியா என்று சொன்னார்கள். சொல்லி லேடிதான் என்பதை நிரூபித்து அந்த தேர்தலிலே இங்கு அதிமுக வெற்றி பெற்றது. ஆனாலும் இருந்த 39 பாராளுமன்ற உறுப்பினர்களிலும் கடைசியாக வெற்றி பெற்றவர் இந்த பாராளுமன்ற தொகுதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அவர்கள் கலவரத்தையும் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக கருத்துக்களையும் கோபத்தையும் உருவாக்கி வெற்றி பெற முடியும் என்று இங்கே கோவையும் திருப்பூரையும் கன்னியாகுமரியும் அடையாளப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கே மக்கள் யாரும் முஸ்லீமுக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்துக்கள் யாரும் முஸ்லீமுக்கு எதிராக ஆனவர்கள் அல்ல, இந்துக்களாக நம்புகின்ற மக்கள் யாரும் முஸ்லீம்களை எதிரிகளாக யாரும் நினைப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் மோடி ஆட்சி பொருளாதார ரீதியிலே GST என்று கொண்டு வந்து கோவை மாவட்டத்தை தொழிலை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். சிறுதலில் முழுவதும் நாசமாகிவிட்டது. ஒட்டுமொத்தமாக இதுவரை வாக்களித்த பிஜேபிக்கு வாக்களித்தவர்கள் கூட வெறுப்பாக இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது. கல்வி கொள்கைகளை கை வைத்ததால் ஒட்டுமொத்த மக்களும் வெறுப்பாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நிச்சயம் அதை சொல்லி வாக்கு பெற முடியாது. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு கலவரத்தை தூண்டி வாக்கு பெற முடியுமா என்று திட்டமிடுவார்கள். அந்த நேரத்திலே தான் முஸ்லீம் சகோதரர்களாகிய நீங்கள், தாய்மார்களாகிய நீங்கள் ஒற்றுமையாகவும் உணர்வோடும் இருந்து அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிக்கும் அவர்கள் செய்கின்ற சதிவேலைகளுக்கும், ஏன்னா எதையாவது கடந்த முறை சசிகுமார்
கொல்லப்பட்டது எப்படி இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களால். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாள் முழுவதும் கோவை மாவட்டத்தை கலவர பூமியாக கையிலே வைத்திருந்தார்கள். அப்போது அங்கு இந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடக்கலை. காவல்துறை துடியலூரில் காவல்துறையினுடைய வாகனத்தையே கொளுத்துகின்றார்கள். அப்போது காவல்துறையுடைய துப்பாக்கிகள் அங்கே பேசப்படவில்லை. ஆனால் தூத்துக்குடியில் சொந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிய மக்கள் மீது, அப்பாவிகள் மீது காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியது. அதைத்தான் அமீர் இங்கே வந்து புதிய தலைமுறை கருத்தரங்களை பேசினார். உடனே தலையிட்டது காவல்துறை. சங் பரிவார் கூட்டம் கலவரம் பண்ணது. அப்படி ஒரு நிலை மீண்டும் அவர்கள் உருவாக்கி வாக்கு பெறலாம் என்று திட்டமிடுவார்கள். பொய் வதந்திகளை பரப்புவார்கள். அந்த நேரத்திலே சகோதரிகளே, நாம் புரிந்து கொண்டு கடந்த காலங்களைப் போல இங்கே கோவை நடந்து விடாமல் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அநீதிக்குள்ளாக்கப்படும் நீதி, நிச்சயமாக அந்த நீதி நம்மால் மக்களால் காக்கப்பட வேண்டும். நீங்கள் காப்பீர்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.